ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸும் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6/12/2018 பங்குச்சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேசிக்காக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 10782 அப்படிங்கிற லெவலில் 86 புள்ளிகள் குறைந்து நிஃப்டி 50 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி 50 எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். கூடவே நீங்கள் உங்கள் ஷேர் ட்ரேடிங்காக அலைஸ் ப்ளூவோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் வரும். அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக பண்ணிட்டுருக்கிற ட்ரேடிங்கை விட அலைஸ் ப்ளூவில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம், ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக உள்ள கால் ஆப்ஷன் வந்து 11,000 ரூபாய் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதம் டிசம்பர் எண்டுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 11,000 அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க மெயினாக சொல்கிற காரணம் வந்து 200 டிஎம்ஏவை வந்து நிஃப்டி கட் பண்ணாமல் இருக்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயமாக இருக்குது. ஸோ 200 டிஎம்ஏவை கட் பண்ணாமல் இருந்ததுன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே 11,000 அப்படிங்கிற லெவலை வந்து மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் சப்போஸ் மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆச்சுன்னா 10,680லேருந்து 10,650 லோயர் சப்போர்ட் லெவலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி 10,789 அப்படிங்கிற investing.com-ஐ பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு பிவோட் லெவல் கொடுத்துருக்கேன். என்ஐசிக்கும் investing.com-க்கும் ஒரு 7 புள்ளிகள் டிஃபர் ஆகுது. முதல் சப்போர்ட் லெவல் 10,751 ஆகவும், செகண்ட் சப்போர்ட் லெவல் 10,713 ஆகவும், தேர்ட் சப்போர்ட் லெவல் 10,641 ஆகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் 10,823 ஆகவும், 10,857 ரெசிஸ்டன்ஸ் 2 ஆகவும், ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து 10,929 இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கு 26,539 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 26,452, செகண்ட் சப்போர்ட் லெவல் 26,326, தேர்ட் சப்போர்ட் லெவல் 26,198, முதல் ரெசிஸ்டன்ஸ் 26,620, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,702, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,870. எஃப்ஐஐ டிஏஐ டேட்டாவை பொறுத்தவரைக்கு 357 புள்ளிகள் குறைந்து எஃப்ஐஐயில் நெட்டாக சேல் நடந்திருக்கு. ஸோ 5,062 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 5,419 கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 357 கோடிக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஏயில் 791 கோடிக்கு மேலே சேல் நடந்திருக்கு. ஸ்டாக் டெலிவரி பர்சன்டேஜ் ஹை லெவலில் நடந்த ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது ஐஜிஎல், பாரத் ஃபினான்ஸ், நெஸ்டல் இந்தியா, ஸ்ரீ சிமெண்ட்ஸ், ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், மேரிகோ, கோத்ரேஜ், சிபி, ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக் பேங்க், இதெல்லாம் கவனிக்கத்தக்க ஸ்டாக்ஸாக இருக்குது. 11 ஸ்டாக்ஸ் லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் ஐஜிஎல், ஹெச்சிஎல் டெக், ஹெச்டிஎஃப்சி, டிஎல்எஃப், விப்ரோ, கிளன்மார்க், டெக் மகேந்திரா, ரிலையன்ஸ், அத்தானி ஃபுட்ஸ், இன்ஃப்ராடெல். 13 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் ஸ்டார், அரவிந்த், ஐடிபிஐ, டாபர், டாடா குளோபல், ராம்கோ சிமெண்ட், டாடா எலெக்ஸி, எம்ஜிஎல், முத்தூட் ஃபினான்ஸ், கேடியலக். 95 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் டிஷ் டிவி, அத்தானி என்டர்பிரைசஸ், டிசிபி பேங்க், ஜோலா ஃபினான்ஸ், போஷ் லிமிடெட், சன்ஃபார்மா, ஜஸ்டயல், பாலகிருஷ்ணன், பாரத் ஃபோக், நெஸ்டல் இந்தியா. 83 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்பைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் சிஇசி, டோரன் பவர், எஸ்ஆர்எஃப், சென் பெட்ரோ, பாரத் ஃபினான்ஸ், உஜ்ஜீவன், ஓஎஃப்எஸ்எஸ், இக்குவிட்டாஸ், சீமென்ஸ், ஜேபி அசோசியேட்ஸ். பல்க் டீல்ஸ் ஆக்ரோஃபோர்ஸ் இந்தியா, அதுக்கப்புறம் சூப்பர் சக்தி மெட்டலிக்ஸில் பல்க் டீல்ஸ் நடக்குது. அனலைஸ் அண்ட் போர்ட் மீட்ஸ்னு பார்க்கும்போது எல்கான் இன்ஜினியரிங், டாக்டர் லேப், பேத் லேப்ஸ், சந்தர் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து போர்ட் மீட்டிங் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பைஸ் மொபைலிட்டியில் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் மிஸ்டர் மதுசூதன் வெங்கடாச்சாரி வந்து ரிசைன் பண்ணுறாரு பர்சனல் ரீசனுக்காக. டிசம்பர் 7 அன்னைக்கு நடக்க போகிற அந்த போர்ட் மீட்டிங்கில் புது சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரை பற்றி இன்ட்ரோ பண்ணுவாங்க.
ரெவல்கான் சுகர் ஃபார்ம் வந்து ஸோ போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு லேண்டை வந்து சேல் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க பிஸ்னஸ் கேபிட்டல் எக்ஸ்போன்ஷர்ஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மைல்டோன் ஃபர்னிச்சரில் அவங்களுக்கு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ மைல்ஸ்டோன் ஃபர்னிச்சருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. டாடா மோட்டார்ஸ் வந்து தன்னோட அக்டோபர் நவம்பர் மந்த் சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ JLR UK's டோட்டல் சேல்ஸ் இன்க்ரீஸ்டுனும் ஜாகுவார் சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பவர்கிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஷாகர் சிமெண்ட்ஸ்லாம், நெஸ்டேல் இந்தியா, லெமன் இதெல்லாம் வந்து ஸ்டாக் நியூஸஸ் இருக்குது. லெமன் ட்ரீயில் வந்து புதுசாக அவங்க ஒரு ஹோட்டல் லெமன் ட்ரீ ப்ரீமியர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ட்ரீஜன் டெக்னாலஜிஸ் நியூஸ் இருக்குது. அவென்ச்சர் சூப்பர்மென்ஸ், கேஸ்டெக் டெக்னாலஜிஸ், பேங்க் ஆஃப் பரோடா, டாடா கம்யூனிகேஷன்ஸ்லாம் பேசிக் ஸ்டாக் நியூஸஸ் இருக்குது. இன்றைக்கி பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி குளோபல் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது OPEC மீட்டிங்கும் க்ரூடாயில் இன்வென்ட்ரியும் கவனிக்கத்தக்கதாக இருக்குது. க்ரூடாயில் 53.46 இருக்குது. 54.43 அப்படிங்கிற லெவல் வந்து இன்றைக்கி டே ஹையாக இருக்குது. இன்றைக்கி டே க்ரூட் USD INR பொறுத்த வரைக்கும் 70.74 அப்படிங்கிறது டே ரேஞ்சில் ஹையாக இருக்குது. தற்சமயம் 70.46 அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குளோபல் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், நிக்கி, SGX நிஃப்டி எல்லாமே கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. ஸோ இந்த நிலை வந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்ம பங்குச்சந்தையும் ஒரு டவுன் ட்ரெண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நாளைக்கு மார்னிங் நான் கம்யூனிட்டியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸ் உன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ. பாய்.